ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் உடைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, இம்முறை வந்து அதிரடி போட்டியாளர்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது உண்மையிலேயே வந்து உண்மையாக இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து செலிபிரிட்டி கண்டஸ்டன்ட்ஸ் வந்து தயக்கம் காட்டுறாங்க உள்ளே வர்றதுக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வட்டம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எப்பயும் இல்லாமல் இந்த வட்டம் வந்து ஐயோ ஒரு வீடே தாங்க முடியாது, போட்டு புழிஞ்சிடுவாங்க ஜூஸ் மாதிரி, இதில் ரெண்டு வீடுன்றீங்கனாலே நாங்களாம் வர முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பொங்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி, அப்புறம் கமல் சாரோடைய ஷெடியூல் அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிக் பாஸ் 7 ஸ்டார்டிங் டேட் வந்து எப்போவா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு, அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் வந்து இந்த இவ்வளோ டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரோடைய ஷெடியூல். ஸோ இன்றைக்கி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்ததும் ஹெச் வினோத் அவர்கள் வந்து மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவரை கூட இன்றைக்கி பார்க்காம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் வந்து இறந்து போனார் ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ அவர் குடும்பத்துக்கு போய் அவர் வந்து ஆறுதல் சொல்லி, ஏன்னா வர முடியல யூஎஸ்ல இருந்ததுனால இப்போ உள்ளே போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்க்க வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார். மக்கள் நீதி மையத்துடைய ஒரு மீட்டிங் மட்டும் ஒரு 6 மணிக்கு வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு அடுத்து இன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கேருந்து சைனா வந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் தேதி ஆகுது. ஸோ இன்னும் 20 நாள் அப்படிங்கிறப்ப செப்டம்பர் 24 அந்த ஒரு ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிக் பாஸ் செப்டம்பரில் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அப்படி இல்லையா அக்டோபரில் தான் வழக்கம் போல் எப்பயும் வந்து இந்த சீசன் 4லேருந்து 5, 6 அதெல்லாம் வந்து அக்டோபரில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி அக்டோபரில் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கல நிலவரம். சரி, அப்போ கமல் சார் என்ன ஷூட்டிங் வந்து போகிறார் அப்படின்னா மொத்தம் 3 ப்ராஜெக்ட் வந்து போகிறார். ஒன்று வந்து ப்ராஜெக்ட் கல்கி 2898. ஸோ அதில் சைனாவில் வந்து போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கமல் சாரோடைய கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 20 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் சந்திக்கிற மாதிரியான ஐடியாஸ் வந்து கமல் சார் வந்து இல்லையா, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கூட்டி கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச்சுக்கான டேட் வந்து கண்டிப்பாக செப்டம்பர் 24 மேலே தான் ஒன்று இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி யாரில் வர்றதுக்கான பாசிபிள் இருந்தால் அங்கேருந்து அவர் வந்து பிரேக் டவுன் பண்ணி வரணும். ஸோ அது வந்து பாசிபிளாக அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் கல்கி ஷூட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் வந்து வெளியே வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப காஷியஸாக டீம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 7 தமிழுக்கான அது என்ன கெட்டப் வந்துட்டாருன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, ஏய் பார்த்தியா அப்போ அந்த கெட்டப்பில் தான் வராறா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலேயே இது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இயர்லி ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ செப்டம்பர் அப்படிங்கிறது இன்னமும் பாசிபிள் தான், பட் இன்னும் நமக்கு வந்து கமல்சரோட டேட்ஸ் வச்சு தான் தெரியும். ஏன்னா துபாய்க்கும் வந்து சைனாலேருந்து வந்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சைனா போகிறாரு. ஸோ ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூலில் வந்து கமல் சார் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து பல தடவை சொல்லியிருந்தோம். ஏன்னா ஜூலைலேருந்தே இந்த வேலையில் வந்து ஆரம்பிச்சிருச்சு, ஆகஸ்ட்லேருந்தே வந்து நிறையா செய்திகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு, செப்டம்பரிலும் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி கமல் சார் ஷெடியூலை வச்சு பார்க்கும் பொழுது செப்டம்பர் 24 கிராண்ட் லாட்ஜ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது, அப்படி இல்லைன்னா அக்டோபர் மந்தில் தான் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக இங்கே வந்து பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து டிலே இருக்குமா அப்படிங்கிறது கமல் சாரோடைய டேட் தான் இன்னமும் வந்து தீர்மானம். ஏன்னா ஒரு ஒரு டைமும் வந்து நமக்கு வந்து புதுசான அப்டேட் வந்து வருது. கல்கியில் வந்து இங்கே தான் ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்துச்சு, மொதல் ஹைதராபாத் பின்னி மில்ஸ்லாம் வந்து ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சைனா வந்து போயிட்டு அங்கேயும் இந்தியன் டூலேயும் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது, கிளைமேக்ஸ் சீன் மட்டும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ எல்லாம் கழித்து பார்க்கும் பொழுது சைமா அவார்ட்ஸுக்கும் வந்து செப்டம்பர் 15-16 வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து கமல் சார் வந்து பங்கெடுத்துக்கிறாரு. ஸோ விக்ரம் படத்துக்கு நீங்கள் ஓட் பண்ணல பெஸ்ட் மூவி அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், சைமா அவார்ட்ஸோட லிங்க். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நீங்கள் விக்ரம் படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் அவார்டு வந்து கண்டிப்பாக கமல் சார் இருக்குது, அந்த டீமுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இது நம்ம கவர் பண்ணது. அடுத்து வந்து முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் பெண் போட்டியாளர்கள் வின்னராக வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து நான் காலங்களாக சொல்லிட்டு இருக்கேன் 5வது சீசனில் தாமரை வந்திருப்பான்னு நினச்சேன், இல்லை பிரியங்கா வருவாங்கன்னு நினச்சேன், பட் அது வந்து நடக்கலை. அடுத்து வந்து 6வது சீசனில் நமக்கு வந்து யாரும் அந்த அளவுக்கு இல்லை. 4வது சீசனில் வரங்கும்போது ஆரி வந்து டாமினேட் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்த சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெடிக்டபிள் வின்னர்ஸ் அப்படிங்கிறது சீசன் 3க்கு அப்புறம் நமக்கு அது அதிகமாக வந்துருச்சு.
அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சீசன் ஒன்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகனா ஆரவா அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு பீக் வந்து இருந்துச்சு. சீசன் டூ பொறுத்த வரைக்கும் ரித்விகா ஐஸ்வர்யா தத்தாவா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர கம்பாரிசன், யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரியே சீசன் த்ரீலையும் வந்து கவின் வந்து அந்த பெட்டி எடுக்கிற வரைக்கும் கவின் தான் வின்னர் நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்து முகனா சாண்டியான்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி முகன் வந்து வின் பண்ணார். ஆனா சீசன் போர்ல ஆரிங்கிறது முதலே தெரிஞ்சு போச்சு, 60 நாள்லேயே வந்து நம்ம கணிச்சிட்டோம். அதே மாதிரி சீசன் ஃபைவ் ராஜு அப்படின்ற வின்னரையும் வந்து நம்ம வந்து கணிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து வர சீசன்ஸ்லையும் வந்து நம்ம வின்னர்ஸ் யாருங்கிறது ஈஸியாக வந்து கணிச்சிட்டோம். இது எதனால அப்படின்னா ஓட்டிங் வந்து நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டாங்க. ஓட்டிங் பொறுத்த வரைக்குமே இந்த தமிழ் கிளிக்ஸான வெப்சைட்ஸ் இந்த மாதிரி வந்து ஓட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஓ இவ்வளோ தான் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க தான் வின்னர் அப்படின்றத நம்ம சீசன் ஃபோர்லேருந்து ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதனால தான் அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால ஷோவுடைய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து தடுப்பாங்க அப்படிங்கிறது. இந்த சீசன்லேயாச்சும் அந்த மாதிரி லீக்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதற்கான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பொறுத்த வரைக்குமே யார் யார் பேர்கள் வந்து இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீஃப் பண்ணிடலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஆடாக வராங்க ஸ்ரீதேவி விஜயகுமார், வனிதா விஜயகுமார் அந்த ஃபேமிலியிலேருந்து இன்னொருத்தவங்க வந்து உள்ளே வராங்க. ஸோ இப்போது நீங்கள் கவனிச்சிக்கோங்க, இவங்க உள்ளே வரும் பொழுது கண்டஸ்டன்ஸாக வராங்கன்னு வைங்களேன், வனிதா வந்து நம்ம கெஸ்ட்டாக உள்ளே அமிச்சோம் அப்படின்னா இப்படியே ஏய் வரியா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் இவங்களை உள்ளே கூப்பிட்டு வராங்களா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவங்களுடைய பேர் இருக்குது சோனியா அகர்வால், ரவீனா டாகா, ரேகா நாயர், ஸ்ரீதிவ்யா, ஷர்மிளா பஸ் டிரைவர் அந்த கோவிலேருந்து அவங்க, மாடல் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, மிலா இல்லை நிலா ஓகேவா. அடுத்து வந்து கதாநாயகியில் பவித்ராவா ஸ்னேகாவா அப்படிங்கிறது தெரில. இப்போ வந்து பவித்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து அடிபடுது, மேபி அவங்க பவித்ராவும் வரலாம். ஸ்னேகா ஏன் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு யூடியூபர் தான். ஸோ அப்படியே அந்த கேட்டகரியில் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ அவங்க அடுத்து விஜய் பார்வதி, மனிஷா யாதவ் ஆதலால் காதல் செய்து நடித்தாங்கள அவங்க, அடுத்து சுஷ்டி டாங்கே குக்வித் கோமாளி அந்த இதுலேருந்து, அப்புறம் வந்து விஜய் ஜாக்குலின், இந்த ரக்ஷிதா மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வந்து பாரதி கண்ணம்மாவில் நடித்தக்கூடிய ரோஷினி ஹரிபிரியன், அப்படி இல்லைனா ஃபரினா, அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரா தமிழும் சரஸ்வதியும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீமேல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊன்றுதல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த வட்டம் பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஒரு பெண் போட்டியாளர் வின்னராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டி கண்டஸ்டன்ஸ் இப்போ இந்த பிக் பாஸ் டிலே ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா செலிபிரிட்டிஸ் அவங்கள அப்ரோச் பண்ணும் பொழுது ஐயோ ஒரு வீட்டிலே எங்களை அப்படியே கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி அப்படியே புளிஞ்சிடுறீங்க, இதெல்லாம் தாங்காது எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்களாம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. அதனாலேயே இந்த செலிபிரிட்டி கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனாலும் ஓகே, பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சேனலில் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.